புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் புவனா செல்வராஜ். ஒவ்வொரு வாரமும் இனியவே இன்று நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் உங்கள் வீட்டிலே வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஃபயர்லெஸ் குக்கிங் செக்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான குழந்தைங்களை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். லாலிபாப். லாலிபாப் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மிட்டாயின்னு சொல்லலாம். அந்த லாலிபாப்பை ஹெல்த்தியான வகையில் எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். நிறைய குழந்தைங்க வந்து டேட்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. என்னோடய பசங்களே வந்து டேட்ஸ் வந்து விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க. பட் டெய்லி வந்து ஒரு கைப்பிடி டேட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடலாம். அது நம்மளோட டோட்டல் மெட்டபாலிசத்தையும் வந்து கரெக்ட் பண்ணும். ஸோ அந்த டேட்ஸ் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வகையில் இந்த லாலிபாப்பை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். டேட்ஸ், கேஷ்யூ, டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ், சாக்கோ சிரப், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஃபாஸ்ட்டான முறையில் ஹெல்த்தியாகவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இந்த லாலிபாப் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கப் டேட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு டேட்ஸ் வந்து நேச்சுரலாகவே ஸ்வீட் கண்டென்ட் வந்து உள்ள ஒரு நட்ஸுன்னு சொல்லலாம். ட்ரை ஃப்ரூட்டு. யூஸ்வலாக ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து ஃபிக்கு, ரைசின்ஸ், இதில் எவ்வளோ கலோரிஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ஈக்குவலாக வந்து ஒரு இந்த டேட்ஸில் இருக்குது. ஸோ இந்த டேட்ஸ் வச்சு இந்த லாலிபாப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து டேட்ஸ் நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து சீட்லெஸ் டேட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஓப்பன் பண்ணி இதில் உள்ளே இருக்க நட்ஸு இல்லையில. ஸோ நட்ஸுக்கு பதிலாக நம்ம கேஷ்யூ, இது வந்து நம்மளோட ஆப்ஷன். நீங்கள் வந்து பிஸ்தா வச்சுக்கலாம், வால்நட் வச்சுக்கலாம், என்ன வேணால் நம்மளோட ஆப்ஷன். குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து உள்ளே வந்து இன்சைட் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிங்க. ரெகுலராக வந்து பெரியவங்க வந்து டேட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அல்சைமர் அப்படிங்கிற ஞாபக மறதி நோய் வந்து கொஞ்சம் கம்மியாகும் உங்களுக்கு. சீட்லெஸ் டேட்ஸில் ஒரு கேஷ்யூ எடுத்து உள்ள இன்சைடை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டேட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள். கலர்ஸ் வந்து பிளாக் அண்ட் ப்ரௌன் டேட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ யூஸ்வலாக நம்மளோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா பிளாக் டேட்ஸ் தான் ரொம்ப ஹெல்த்தி நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. எல்லா வெரைட்டி ஆஃப் டேட்ஸ்லேயும் ஒவ்வொரு நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பிளாக் டேட்ஸ் எதுக்கு அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து இதை சூ பண்ணி சாப்பிட்றப்ப டேஸ்டியாக அந்த சாக்லேட் டேஸ்ட் வரும். ஸோ அதனால் இதை வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டேட்ஸில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கவங்க டெய்லி வந்து ரெண்டு டேட்ஸை வந்து வாட்டரில் நைட்டு சோக் பண்ணிவிட்டு மார்னிங் அந்த வாட்டரோடு எடுத்து இதை மென்று சாப்பிட்றப்ப அவங்களோட கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். பவுல் மூமெண்ட் வந்து கரெக்டாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து கேஷ்யூ வந்து இன்சைட் ஃபில் பண்ணியிருக்கோம். ஃபில் பண்ணிவிட்டு நல்லா வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிங்க. நிறைய நட்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் நட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள். ஸோ கேஷ் இல்லாமல் என்ன மாதிரி உங்களுக்கு நட்ஸு குழந்தைங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ சில பேருக்கு சில நட்ஸ் வந்து செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு எது ஆப்ஷனலாக இருக்கோ அதை நீங்கள் வந்து இதில் உள்ள இன்சைட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். எல்லார் வீட்லேயுமே எப்போவுமே வந்து டேட்ஸ் வந்து வீட்டில் வச்சுருப்போம், நட்ஸும் இருக்கும். ஸோ வந்து திடீர்னு யாராவது கெஸ்ட்டு, குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னாலும் இதை நம்ம சடனாக செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து கேஷ்யூ உள்ள இன்சைடு வச்சு நான் ஃபில் பண்ணிட்டேன். ஒரு டூத்பிக் எடுத்துக்கோங்க. இந்த நம்ம டேட்ஸில் வந்து அதை வந்து அப்படியே நல்லா கோட்டட் பண்ணியிருக்கோம்ல சாக்லேட் சிரப், அதை அப்படியே நல்லா ரோல் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி ஆகும் அது. ஒவ்வொரு டூத்பிக்காக இது வந்து சாஃப்டாக டெண்டராக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து இந்த டூத்பிக் வந்து உள்ள அப்படி போகும். இந்த சாக்லேட் சிரப்பில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிக்கிங்க. சர்ப்ரைஸாக கொடுக்கலாம். உள்ளே வந்து சீட்ஸ் இருக்குன்னு தான் யூஸ்வலாக நினப்பாங்க. நம்ம வந்து உள்ள நட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ குழந்தைங்க வந்து அவங்களுக்கு தெரியாது உள்ள அப்படியே கடித்து சாப்பிடுவாங்க. ஸோ நட்ஸோட பெனிஃபிட்டும் கிடைக்கும், இந்த டேட்ஸோட பெனிஃபிட்ஸும் உள்ளே போயிடும். இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கிட்ஸ்கிட்டே நீங்கள் கொடுத்து செய்ய சொன்னீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க இதை. இது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. இப்போ ஃபுல்லாக இது வந்து நம்ம சாக்லேட் சிரப் வச்சு
கோட் பண்ணி வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள், நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. நான் வந்து இந்த வெரைட்டி வாங்கியிருக்கேன். ஸோ இதை லைட்டாக இது மேலே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 20 minutes வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக சாக்லேட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ இது வந்து 20 minutes ஃப்ரிட்ஜில் நான் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரியல் சாக்லேட் எப்படி இருக்குமோ, சாக்லேட் லாலிபாப் அந்த மாதிரி இருக்குது. ஸோ 2 to 3 minutes இது செஞ்சு முடிச்சிடலாம். சப்போஸ் ஃப்ரீஸ் பண்ணி ஐஸில் வச்சு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா அப்படியே டிப் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், யூனிக்காகவும் இருக்கும் இந்த ரெசிபி. நீங்களும் வீட்டில் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.